திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கள், மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம். கண்காணிப்பு குழுவின் தலைவரும் திருச்சி பாராளுமன்ற மக்களவை உறுப்பினருமான திருநாவுக்கரசர் தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப்குமார் முன்னிலையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பாராளுமன்ற உள்ளூர் வளர்ச்சி திட்டம், அழகிய நகரமயமாக்கல் பணி உள்ளிட்ட பல்வேறு திட்ட செயல்கள் குறித்து கண்காணிப்பு குழுவின் தலைவரான திருச்சி பாராளுமன்ற மக்களவை உறுப்பினர் ஆய்வு செய்தார். இதனையடுத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த திருநாவுக்கரசர் கூறியதாவது, வழக்கமாக மூணு மாதம் சொல்லாமா, மத்திய அரசு துறைகள் சுமார் 42 துறைகளின் சார்பில் மாவட்டம் முழுவதும் பல்விதமான மக்கள் நல பணிகள் நடக்கின்றன. அவற்றையெல்லாம் வந்து நான் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்ற அந்த 42 துறையினுடைய அதிகாரிகள், அந்த மாவட்ட அளவில் இருக்கிற உயர் அதிகாரிகள் எல்லாம் கலந்துக்கிறாங்க. அதே மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்களோ, சேர்மன்ஸு, யூனியன் சேர்மன், முனிசிபல் சேர்மன், டவுன் பஞ்சாயத்து சேர்மன், அப்புறம் இதில் வந்து சீரச குழு உறுப்பினர்களாக மக்கள் பிரதிநிதிகள் சிறப்பு நியமிக்கப்பட்டிருப்பாங்க. இப்போ எல்லோரும் சேர்ந்து ஒவ்வொரு மூணு மாதமும் ஒரு ரிவ்யூ மீட்டிங் மாதிரி, இந்த மூணு மாதத்தில் என்னென்ன பணிகள் நடந்திருக்கு, அடுத்த மூணு மாதம் என்னென்ன நடக்கணும், அதில் இருக்கிற நிறைய குறை என்ன, இதை பற்றி விவாதிக்கிற கூட்டம். அந்த கூட்டம் போன நவம்பர் மாதம் நடந்தது, இப்போ இந்த மாதம் நடந்திருக்கு. இப்போ இன்றைக்கு இந்த கூட்டம் நடைபெற்றது. மக்கள் பிரதிநிதிகள் சார்பில் சேர்மன்ஸு, மற்ற பிரதிநிதிகள்லாம், மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் எல்லாம் கலந்துக்கிட்டு எல்லோரும் அவங்களோட அபிப்பிராயங்களை சொன்னாங்க. அதிகாரிகளுக்கான பதில்கள்லாம் சொன்னாங்க. அந்த கூட்டம் நிறைவாக திருப்தியாக நடைபெற்றிருக்கிறது. அப்படி திருச்சி மாவட்டம் சிறப்பாக, மாவட்ட ஆட்சித்தலைவர் நல்ல சிறப்பாக செயல்படுறார், எல்லா அதிகாரிகளும் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நல்ல ரெண்டு மந்திரி நம்ம மாவட்டத்தில் நல்ல செயல்படக்கூடிய மந்திரிகள் இருக்காங்க. ஸோ எல்லாருமே சேர்ந்து மாவட்டம் வளர்வதற்கு இப்போ நல்ல முதலமைச்சர் இருக்கார், அவருடைய தலைமையில் மாநிலம் வளர்ந்து வருகிறது. திருச்சி மாவட்டமும் எல்லா வளர்ச்சி பணிகள்லையும் நிறைவு பெற வேண்டும், வளர்ச்சி அடைய வேண்டும். ஸோ அது சம்மந்தமான விவாதங்களை நடத்தியிருக்கிறோம். தொடர்ந்து மாவட்ட மக்களுக்கு வேண்டிய நன்மைகளை செய்ய தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொள்வோம். இல்லை, ஸ்மார்ட் சிட்டியாக இருக்கட்டும், இல்லை எந்த ஸ்கீமாக இருந்தாலும், ஸோ ஆண்டுக்குன்னு சில ஒதுக்கீடுகள் இருக்கும், அந்த ஒதுக்கீடுகளை முறைப்படுத்தி செய்கிறாங்க. மற்றபடி டிமாண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, அது திருச்சியில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதும் எல்லா துறைகள், இப்போ சாலை, போக்குவரத்து, ரோடு, பள்ளிக்கூடம் எதுவும் வச்சுங்க, எல்லாத்துக்குமே தேவைகள் நிறையா இருக்கும், நிதி தேவைப்படும். அது என்ன ஒதுக்கீடு இருக்கோ அதுக்குள்ளே தானே செலக்டிவாக தானே எடுத்து செய்ய முடியும். ஒரே நேரத்தில் தமிழ்நாடு முழுதும் ரோடு போட முடியாது. இப்போ கிராமங்களில் பஞ்சாயத்தில் ஒரே நேரத்தில் எல்லா பஞ்சாயத்துலேயும் 4 கிராமம் இருக்கும், 4 கிராமத்துக்கும் ரோடு போட முடியாது. ஒரு பஞ்சாயத்துக்கு ஒரு ரோடு இந்த வருஷம் நடக்கும், அடுத்த வருஷம் ஒன்று நடக்கும். பஞ்சாயத்து யூனியன் பில்டிங்ஸு இப்போ வந்து 1000 கோடி ரூபாயில் பில்டிங்ஸ் கட்டுறாங்க. ஸ்கூல் இல்லாத இடங்களுக்கு ஸ்கூல் கட்டிடம் கட்டிடங்கள் இல்லாத இடத்துக்கு கட்டிடம் கட்டுறாங்க. ஒரே நேரத்தில் தமிழ்நாடு முழுதும் பண்ணிட முடியாது. இப்போ 4000 கோடி கிராமத்தில் பஞ்சாயத்துகளுக்காக ரோடு போட கொடுத்துருக்காங்க, ஆண்டுக்கு 1000 கோடியாக ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அந்த ஒதுக்கீட்டுக்கு ஏற்ப அங்கே என்ன பணிகள் நடக்கணுமோ அது நடக்குது. அதில் ஒன்றும் தேக்கமோ சுணக்கமோ எதுவும் கிடையாது. மேம்பாலம்னா ரயில்வே மேம்பாலமா இல்லை? அது என்ன என்ன தெரியுது இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி தான் சொல்லுங்கள். பிஎம் கிசான் வந்து அந்த போர்ட்டல், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா போர்ட்டலில் நம்ம ஏற்றிருக்கோம். நிறைய அதில் வந்து சில இஷ்யூஸ்லாம் இருக்குது. ஃபார்மர்ஸ் வந்து அதில் சரியான பணம் வரமாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அந்த இஷ்யூஸை பற்றியான டிஸ்கஷன்ஸ் வந்து இந்த மீட்டிங்கில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களையும் அதை வந்து மத்திய அரசாங்கத்திடம் தெரிவிப்பதாக கூறியுள்ளார்கள். நிச்சயம் வந்து மத்திய அரசாங்கத்திடம் அதை தெரிவித்து அதற்கான குறைகளை நிவர்த்தி செய்யப்படும் என்பதனை தெரிவித்துக்கொள்ளுங்கள். ஒரு ஆர்கனைசராக ஸ்டேட் கவர்மெண்ட் சார்பில் அதை யாருக்கெல்லாம் பணம் கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு திரட்டி இவங்க அனுப்பி அது மாதிரி வரல. அது யாருக்கெல்லாம் மனு செய்கிறாங்களோ அவங்கெல்லாம் அனுப்பப்படுது.
அது சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டைரெக்டாக அவங்க செலக்ட் பண்ணி எல்லாத்துக்கும் அனுப்ப வேண்டியவங்க பண்ண அனுப்பிட்டுருக்காங்க. சில பேர் விட்டு போகுது, இவங்க அனுப்புகிற லிஸ்ட்டில் யாருக்கு கிடைச்சிது கிடைக்கலங்கிற தகவல் தெரிய மாட்டேங்குது. அது ஒரு கோஆர்டினேஷன் இல்லை. ஸோ அது சம்மந்தமாக இப்போ மாவட்ட சொன்ன மாதிரி இந்த மத்திய அரசுடைய கவனத்துக்கு கொண்டு போய் மத்திய மாநில அரசுகள் சேர்ந்து அதை முறைப்படுத்தி பண்ணால் இது விடுபடாமல் எல்லா விவசாயிகளும் பலனடைய வேண்டியவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக ஏற்படும். அதுக்கான முயற்சிகள் மேற்கொள்வோம். இல்லை மாநில இல்லைங்க, அது பண்ணி அனுப்பிக்கிட்டு தான் இருக்காங்க. மாநில அரசு அதிகாரிகள் தானே இருந்து பண்ணுறாங்க. இல்லை இல்லை, அப்ரூவ் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லை, அது மத்திய இல்லை மத்திய அரசுடைய திட்டம். அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம், அது பிஎம் அனௌன்ஸ் பண்ண சிஎம் அந்த ஸ்கீம்களை அனுப்புகிறாங்க. அது மனுக்கள் அனுப்பப்படுற போது அது சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமாக தான் அனுப்பணும்னு இல்லை, அவங்க அந்த ஸ்கீம் படி அப்ளை பண்ணுறாங்க. அதில் சில பேர் விடுதல் இருந்தால் அதிகாரிகள்ட்ட கொடுத்து அவங்க அனுப்பிடுறாங்க. ஸோ அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் முட்டுக்கட்டையாக இருக்காங்கன்னு அர்த்தம் கிடையாது. அது இன்னும் கொஞ்சம் கோஆர்டினேஷன் தான் பெட்டராக இருக்கும். கரெக்டாக ஒன்றும் பிரச்சனை இல்லை. எஸ் சார்.